வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ இந்த காணொலி என்ன அப்படின்னா, சகோதரி வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து மிஷினுக்கு ஆயில் மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கேள்வி மூலமாக நானும் என் மிஷினுக்கு ஆயில் மாற்ற போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் மாற்றிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் மாற்றி இந்த மிஷின் ஆயில் மாற்றணும்னு நினச்சிட்டு வந்து ஊருக்குலாம் போனது நல்லா, சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டேன். இப்போ அவங்க கேள்விக்கு அப்படியே நம்ம பதிலாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்டு நம்ம நண்பர்களோட பகிரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படும் இல்லையா, அதனால நம்மளோட பகிரலான்றதுக்காக பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். தலை வந்து தூக்க போகிறோம், உள்ள என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த தலை தூக்கும்போது மிஷின்லாம் ஆப்பில் தான் இருக்கணும், சரிங்களா. இது அப்படியே வந்து நம்ம சாய்ச்சிட்டோன்னா நின்றோம். இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பலகையிலே ஒரு கம்பி மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து போய் படுத்துடும் கரெக்டாக, அதில் போய் சாஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இது இந்த சில பெல்ட்லாம் வந்து இதில் சில நேரத்தில் இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இது கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற லப்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பொசிஷனில் இதில் சொட்டுது பாருங்கள். இந்த டேங்க்லேருந்து திரும்ப ரிட்டன் ஆகி சொட்டிக்கிட்டு இருக்கு, ரைட்டு. இப்போ நம்ம ரொம்ப டஸ்ட் அதிகமாக தான் இருக்குது, இந்த டேங்கில் எதுவும் க்ளீன் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துடணும். இப்படி டஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். இந்த டேங்க்லலாம் வந்து நமக்கு டஸ்ட் இதில் உட்காந்துருச்சுன்னா இதெல்லாம் எடுத்துடணும். பஞ்சு போய் உட்காந்துருக்கும் சில நேரம், அந்த இது கூட இந்த அழுக்கு கரை கூட போய் போய் பட்டு டேங்க் வந்து கொஞ்சம் கலராக மாறி இருக்குன்னா அதை கொஞ்சம் லைட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிடணும், சரிங்களா. அந்த துருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துடணும், ஏன்னா ஃப்ரீயாக போயிட்டு வரும். அப்போ தான் இது ஃபில்டர் போட்டு தான் இருக்குது இதில், இந்த இது வந்து ஃபில்டர். இது இதில் சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும், இது வழியாக ஆயில் வந்து இழுத்து உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகிட்டு வரும். இந்த நூலெல்லாம் நீங்கள் எதுவும் எழுத்துறாதீங்க, இந்த நூலை வந்து எழுத்துடக்கூடாது. இந்த நூல் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் பாருங்க லைட்டாக இப்போ கட்டி சேர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கெல்லாம் நூல் இந்த பாருங்க என்ன வச்சிருக்கு, என்ன இது வந்து உரியிற தன்மை, இந்த கட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு உரியிற தன்மை இழந்துருச்சுன்னா அப்போ மாற்றணும், சரிங்களா. அப்போ வந்து மாற்றணும், ஏன்னா இந்த இது வந்து இது வழியாக வந்து இங்கே பாருங்க இது வரைக்கும் வருதா, இதுக்குள்ளே போய் ரிட்டன் ஆகும். ப்ளஸ் இதுக்குள்ளேருந்து இதில் வந்து இது பாருங்க இதில் வழியாக வந்து இதுக்குள்ளே போயிட்டு இந்த பார்ட்ஸுக்குள்ளெலாம் வந்து நம்ம நிறைய ஆயில் போட வேண்டியதில்லை. நம்ம ஆயில் அப்படிப்போ என்ன நம்ம ஆயில் போடாமல் செய்கிறதுனால ஆயில் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த இதுக்கெலாம் நம்ம வந்து சின்ன சின்ன இப்போ ஆயில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விடணும். நம்ம மெரிட் மிஷினில் நார்மல் மிஷின்லாம் விடுவோம், அதில் எங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ இப்பாருங்க அந்த மூவ்மெண்ட் இருக்கிற இடம் இதெல்லாமே இந்த இந்த இடம் இதெல்லாம் லைட்டான மூவ்மெண்ட்டில் இருக்கும். இப்பாருங்க இது இதெல்லாம் லைட்டு மூவ்மெண்ட்டில் இருக்கும், அதனால இந்த நூல் வந்து அது உறிஞ்சி அந்த ஈரத்தன்மை மாதிரி அதில் வச்சுக்கிட்டே இருக்கும், அந்த ஆயிலோடைய ஈரத்தன்மை அதில் இருக்கும். அப்போ அது நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி நூல் கொடுத்துருக்காங்க. இதை எழுது எழுத்துட வேண்டாம், பசங்களை வச்சு பசங்களெலாம் வந்து நோண்டிட வேண்டாம், இது கொஞ்சம் போடுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இப்போ கூட சகோதரி கூட இது நூல் மாற்றுறது எப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு அந்த அனுபவம் இல்லை மெக்கானிக் வச்சு நம்ம. ஆனால் இந்த நூல் ரொம்ப கட்டி செஞ்சுச்சுன்னா மெக்கானிக்கிட்ட சொல்லி நம்ம இந்த நூல் மாற்றிடணும், சரிங்களா. இந்த நூலை வந்து அவங்க இந்த பார்ட்ஸ்லாம் கலட்டிட்டு ஈஸியாக போட்டுருவாங்க. அப்போ மெக்கானிக் வச்சு மாற்றிட்டோம்னா அது ஸ்மூத்தாக இருக்கும். இது ரொம்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும், உரிய தன்மை இழந்துடும். இங்கெல்லாம் நூல் இங்கெல்லாம் வந்து ஆயில் இது இல்லாமல் காஞ்சி போன மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே கட்டி ஆயிடுச்சுன்னா அது இருக்க இழுக்கத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா, ஏன்னா அழுக்கு சேர்ந்து 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 இதில் இருக்கிறோம், சரிங்களா. இப்போ இந்த இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள், இங்கே வந்து மென்மையாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்குது, ஆனால் உரிய தன்மை இருக்குது. இந்த மாதிரி உரிய தன்மை இருக்கிற வரைக்கும் ஓகே, அந்த உரிய தன்மை இழந்துருச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம், ஓகேவா. இந்த ஆயில் இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து தான் இந்த ஆயில் சர்க்குலேஷன் இங்கே வருது. இது நம்ம வந்து இதை கண்ட்ரோல், இதுக்கு நிறையா வரணுமா கம்மியாக வரணும்னு இங்கே கண்ட்ரோல் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் இந்த கண்ட்ரோலை வந்து லூஸ் பண்ண இங்கே கம்மியாக வரும் ஆயில், டைட் பண்ண அதிகமாக வரும். அப்படி அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் பாருங்கள் கீழே ப்ளஸ் மேலே மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்பொழுதும் அது நமக்கு ஆயில் கூட வருதா கம்மியாக வருதுன்னு செக் பண்ணிக்கணும். அது எப்படி வந்து ஏன்னா சில இதில் வந்து உல்ட்டாக வச்சுருப்பாங்க, ஏன்னா நிறைய ஆயில் வரக்கூடாதுன்னு. எப்படி இந்த கொலுசு கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா தோடு கம்மு கொலுசில் நம்ம லூஸ் பண்ணுறது வந்து இப்படி லெஃப்ட்டில் பண்ணாமல் ரைட்டில் பண்ணால் தான் லூஸ் வரும், லெஃப்ட்டில் பண்ணால் டைட் வரும், அது உல்ட்டாவாக இருக்கும், அப்படி தலைகீழாக இருக்கும், அது மாதிரி இதில் இருக்கும். அதனால நம்ம எப்படி ஒரு மூமெண்ட் பண்ணிவிட்டு ஆயில் எப்படி வருதுன்னு இங்கே செக் பண்ணணும். இங்கே இந்த டேங்க்கு நிறைய ஆயில் வந்திருக்கு அப்படின்னா இது வழியாக நிறைய வருதுன்னு அர்த்தம், ஏன்னா இந்த டேங்க்கு வந்து இந்த பக்கத்துக்கு ஆயில் நிறையா வருதுன்னா இதில் நிறைய வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணமோ, லெஃப்ட்டில் பண்ணமா இல்லை ரைட்டில் பண்ணமா, ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்துட்டு அதுக்கு அவங்க தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், ஓகேவா. ஆனால் அவங்க கம்பெனியில் கொடுக்குறது அப்படியே கரெக்டாக ஒரு லெவலில் வச்சுருப்பாங்க, அது அப்படியே இருக்கலாம். எப்போ நம்ம இது நிறைய தேவைப்படும் அப்படின்னா, நிறைய வந்து இங்கே நிறைய ஆயில் வர வேண்டிய தேவை இந்த செட்டில் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம நிறைய தூசி மாதிரி இருக்கிறது இந்த கேன்வாஸ் ஐட்டம் சில இது ரொம்ப தூசியாக டஸ்ட்டு நிறைய சேர்ற மாதிரி எதெல்லாம் தைக்கிறோமோ அப்போ நம்ம இந்த ஆயில் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி வச்சிட்டோம்னா இந்த டஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ஆயில் வந்து வந்து கீழே கொட்டிடும். இங்கே பாருங்களேன், இப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ நாள் இந்த ஆயில் இந்த அளவுக்கு டஸ்ட் இதில் வந்துருக்கு, சரியா. ஆயிலே இவ்வளோதான் கிட்டத்தட்ட, இது வந்து ரொம்ப நாளாகவே ஒரு 6 மாதம் கிட்டே வந்து இதில் இருக்குது. நான் இவ்வளோ தான் வந்திருக்கு, லிமிட்டாக தான் வந்திருக்கு, கரெக்டாக ஈரத்தன்மையோடு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நம்ம தைக்கிற நேரத்துக்கு சில நேரம் வேணும்னா இதில்
ஆயில் போட்டுக்கலாம். அதை கூட நான் உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கேன். இப்போ இருங்க, இப்படி செட்டில் பாயிண்ட் வச்சுட்டோமா, ஆயில் கேன் நம்ம இதுலன்னா ஆயில் கேன் இருக்காது. நம்ம இப்போ பவர் மிஷின் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆயில் கேன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, ஏன்னா நிறைய பேர் ஆயில் கேன் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த பவர் மிஷினில் தான் ஆயில் தான் இருக்குல்ல, அதுவாக போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு ஆயில் கேன்னு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு ஆயில் போட சிரமப்படக்கூடாது, சிரமப்படுவோம். இந்த மாதிரி ஊசி இருக்கு பாருங்களேன், இதை நீங்கள் கரெக்டாக இந்த கேப்புக்கு இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டு செட்டில் பாயிண்ட்டு இந்த ஹோல்ஸ் வர்ற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த கேப் இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து இந்த கரெக்டாக அந்த கிண்ணத்துக்கு, இது வந்து கிண்ணம்னு வாங்க, இது உள்ளே இருக்குது, இது மேலே இருக்குது வந்து அதை சுற்றி வர இடம், இதுக்குள்ளே இருக்குது கிண்ணம், சரிங்களா. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆயில் நம்ம இந்த ஆயிலையே தொட்டு அப்படியே இது வழியாக சொட்டு சொட்டாக விட்டோம்னு அப்படியே பாலம் மாதிரி அது போகும். அப்படியே இது பாருங்க, அப்படியே சொட்டு வழியாக வழியாக போகுது அதில். அப்படியே ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு போனால் கூட போதும். நீங்கள் ஒரு திறக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு நாள் செட்டில் வந்து நீங்கள் இதில் திறந்துட்டால் ரொம்ப ஆயில் வந்துடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இப்படியும் பண்ணலாம். இது ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மிஷின். இந்த மாதிரி போடும்பொழுது இந்த ஆயில் இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். செட்டில் பாயிண்ட்டுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதில் கம்பெனிக்காரங்க கொடுத்ததை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, ரைட்டு. இப்போ நம்ம செட்டில் பாயிண்ட் இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆயில் மாற்றுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தூக்கிட்டோம், ஆயில் வந்து இதுக்குள்ளே இப்போ ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹையிலேருந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது, இது ஹை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே லோ இருக்கும், ஆனால் லோ ஆகலை, ஆயில் சர்க்குலேஷன்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி லோவுக்கு ஹையிலேருந்து இறங்கியிருக்கு, கொஞ்சம் ஒரு லைட்டாக இறங்கியிருக்கு. இப்போ லோவுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மாற்றணும், சரிங்களா. லோன்னு ஒரு கோடு இருக்கும், ஹை போட்டிருக்காங்களே அது கீழே லோன் போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. லோ வந்தாலும் ஆயில் தெளிவாக இருக்குனாலும் லோ வந்துச்சுன்னா மாற்றணும். அதே மாதிரி லோ வரல ஆனால் ஆயில் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மாற்றணும். ஏன்னா இந்த பார்சல்கள்லாம் இந்த கரை போய் பல ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அந்த கருப்பு வந்து அப்போ அந்த பிசுபிசு தன்மை அதிகமாயிடும். இப்போ இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இதுலேயே கூட இப்போ பாருங்க கொஞ்சம் அழுக்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ இதெல்லாம் கூட நம்ம துடைக்கணும்னா எவ்வளோ தூரம் துடைக்க முடியுமோ துடைச்சி விட்டுட்டு பல பலன் இருந்த இடம் தான் இதெல்லாமே. இப்போ ஆயிலுக்கு உள்ள ஆயில் வந்து கலர் மாறும்போது இது கலர் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க இது அப்படி துடைச்சோம்னா அந்த கலர் போக ஆரம்பிச்சிது, க்ளீன் ஆகுது பாருங்க, சுத்தமாகுது பாருங்க. அப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும்னா நேரம் கிடைக்கும்போது இந்த ஆயில் மாற்றிட்டு கூட நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். முதலே இதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் மட்டும் கன்ஃபார்மாக அந்த கலர் டார்க் ஆனாலும் மாற்றிடுங்க. இங்கே பாருங்க க்ளீன் ஆகுது பாருங்க, ஓகேவா. ஏன்னா இது இனி போய் திரும்ப ஆயிலில் படும் இது, சரியா. அப்போ அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக இதையும் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா கருப்பாகவே மாறிடும் அது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொலை க்ளீன் தூக்கும்போது பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் க்ளீன் ஆனவனே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது திரும்ப நீ ஆயிலில் போய் ஒட்டாது, அதுக்காக தான் ஆயிலில் ஒட்டுற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா திரும்ப ஆயில் புது ஆயில் ஊற்றினா கூட டார்க் ஆயிரும். ஆனால் புதையில் ஊற்றிட்டு நம்ம ஒரு ரவுண்டு தச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே போன அந்த கலர்லாம் மாறி திரும்பி கொஞ்சம் டார்க் ஆயிரும் உடனே. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, கொஞ்சமாக ஆகும், ஓகேவா. நல்லா அழுத்தி தொடச்சாச்சு, ரைட். இப்போ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தொடச்சிடுங்க. இதெல்லாம் ஆயிலுக்குள்ளே இருக்கிற இடம், இதெல்லாம் ஆயிலில் ஆயிலேயே ஊறிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் டார்க் பிசுபிசு தன்மை இருக்கும், அதெல்லாம் தொடச்சி விட்ருங்க. ஏன்னா திரும்ப புது ஆயில் ஊற்றும் போது அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும், நல்லா கொஞ்சம் நாளைக்கு தள்ளி கொடுக்கும், ஓகேவா. இந்த டேங்க்கு இந்த மாதிரி ஆயிலில் படுற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் மாற்றிடலாம். ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து இப்போ தான் புது மிஷின் இது, புது மிஷின்லேருந்து இப்போ தான் முதல் முறையாக நம்ம ஆயில் மாற்ற போகிறோம். இது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மேக்னெட் இருக்கும், இந்த இதில் மேக்னெட் இருக்கும், அதை நம்ம இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தொட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்க கப்புன்னு பிடிக்குது பாருங்க, இப்போ ஒட்டுது அப்படியே, இங்கே ஒட்டுது. அப்போ இதுக்குள்ளே மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டை வந்து எடுத்துடணும். அப்புறம் திரும்ப வச்சுக்கலாம். எதுக்கு இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காந்தம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது இருக்குது வந்துடுச்சு இது பாருங்க, அது எவ்வளோ பிசுபிசு தன்மையோடு இருக்குது. அதை க்ளீன் பண்ணிக்கலாம், இதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். இது வந்து அந்த இங்கெல்லாம் ஒட்டாது, அது இரும்பு, அந்த ஸ்குரு வந்து இரும்பு இருக்குது அங்கே பாருங்க, கரெக்டாக அதை எடுத்த உடனே அதுக்குள்ளே ரவுண்டு தெரியுது, அந்த கேப் தெரியுது. இப்போ நம்ம ரொம்ப அழுக்காக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்குருவை கண்டுபிடிக்கும் கஷ்டம். அதே மாதிரி அந்த ஸ்குரு கரெக்டாக இரும்பு ஸ்குருனால அதில் ரவுண்டை உட்கார வச்சுட்டாங்க. இது வந்து அந்த அழுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக, நமக்கு அந்த ஸ்குருவை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை இந்த காந்தம். இந்த காந்தம் எதுக்காகனா, இப்போ நம்ம ஊசி உடஞ்சோ இல்லைனா ஒரு சின்ன சின்ன பின்னுகள் விழுந்துட்டாலோ, ஊசி உடஞ்சி அந்த ஊசி தெரிச்சு பிசுறு விழுந்துன்னா இந்த ஆயில் டேங்கில் வழியாக அந்த இந்த மிஷின்களுக்குள்ளே அது சப்ளை ஆயிடக்கூடாது. இழுக்குது இல்லை, இது வந்து இழுக்கும், மிஷின் ஓடும் பொழுது ஆயிலை வந்து மேலே இழுக்கும். அப்போ அந்த பிசுறு இரும்பு துரு பிசுறுங்க உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மேக்னெட் வச்சுருக்காங்க.
சரிங்களா, மேக்னட் கம்பெனிலேயே வரும். இந்த காந்தம் வந்து அதை இழுத்து வச்சுக்கும், இரும்பு துருவெல்லாம் வராமல், இரும்புலாம் வந்து அந்த பிசுறுங்கெல்லாம் இரும்பு பிசுறுலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது இது எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மேக்னட் வச்சுருக்காங்க. இந்த காந்தத்தை இதெல்லாம் சுத்தம் பண்ணியாக தொடச்சாச்சு, ஏன்னா இந்த பிசுபிசு தன்மை இருந்துச்சுன்னா அப்போ திரும்ப அதில் இதில் வந்து பட்டுரும். இது நல்லா இந்த பிசுபிசுப்பெல்லாம் எடுத்துடணும். ஆயில் திரும்ப ஊற்றும்போது அந்த ஆயில் அழுக்காயில்ல, புது ஆயில் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கும்போதே துடைச்சிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் துடைச்சிடலாம். ரைட்டு, இது அலுமினியனால அது ஒட்டாது, இவர் இரும்புனால இதில் காந்தத்தை ஒட்டுது பாருங்கள், இது இரும்பில் ஒட்டும் சரியா, அது வந்து அலுமினிய டேங்க் அதனால் அதில் ஒட்டல, அந்த உள்ளே இருக்க ஸ்குரு வந்து இரும்பு தான், அந்த ஸ்குரு வந்து உள்ளே இருக்குது, அதை கரெக்டாக நேக்க நம்ம இப்போ நம்ம அதில் எது அந்த காடி இருக்குன்றது பார்க்கணும். இப்போ உள்ளே உக்காந்துருச்சு சரியா, ஏன்னா நமக்கு அந்த இப்போ இருட்டாக இருக்குது, அதே மாதிரி ஆயில் அழுக்காக இருக்கனால அந்த பள்ளம் எதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த பள்ளத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ பள்ளத்தில் போய் உக்காந்துருச்சு. இப்போ இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் வந்து கீழே இது வழியாக வரும் பாருங்க, இது வழியாக வெளியே வரும். இப்போ இதில் நம்ம காலி பாட்டில் ஒன்றை வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம காலி பாட்டில் எடுத்து காலி பாட்டில் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோம்னா இதை அப்படியே லூஸ் பண்ணுவோம், லூஸ் பண்ணும்போது அப்படியே அதில் வெளியே வரும். இப்போ நம்ம அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும், லைட்டாக நான் மூவ் பண்ணுறேன், அப்படி லூஸ் பண்ணுறேன். இந்த காலி பாட்டில் கீழே வச்சிடலாம், ஒட்டி வைக்கக்கூடாது. இதை வந்து இப்படி ஒட்டி அழுத்தி, இவருங்க இப்படி ஒட்டி பிடிச்சிங்கன்னா வெளியே இறங்காது, ஏன்னா காற்று போகாது, அதனால் கொஞ்சம் கேப் வச்சுக்கணும், கொஞ்சம் லேசாக லூஸ் வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கிட்டு சரியா. இப்போ ஒழுக ஆரம்பித்த உடனே அதை பார்த்துக்கலாம். இப்போ மேலே நான் அப்படியே லூஸ் பண்ணுறேன், இப்போ அப்படியே லூஸ் பண்ணிட்டுமா, லூஸ் பண்ணுறேன், அப்படியே கையில் வச்சுக்கோங்க. ஆ அப்படியே வருதா, சொட்ட ஆரம்பிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்புறம் கையில் கூட எடுத்துடலாம். அந்த ஸ்குரு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்குரு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸ்குரு, இந்த ஸ்குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி நான் பிடிச்சிக்கிறேன், இப்போ நம்ம ஒட்டி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சொட்டு வராது, கொஞ்சம் இறக்கி பிடிச்சா தான் வரும். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துருச்சிங்க. இப்போ டஸ்ட்டாக இருக்கிறதுனால இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுடலாம், கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் எல்லாமே எடுத்து இந்த ஆயிலை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆயில் வந்து திரும்ப நமக்கு மிஷின் சின்ன இந்த மிஷின் இருக்குலாம் இருக்கு இல்லையா, பெடல் மிஷின்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா திரும்ப அப்படியே அந்த ஸ்குரு வந்து அந்த இதில் போட்டுடணும். இது வந்து இரும்பு ஸ்குரு, ஓகேவா, எதுக்காக அந்த இரும்புன்னா அது அந்த மேக்னட்டு கரெக்டாக அது உட்காந்துக்கும், அந்த டஸ்ட்டு வந்து சுற்றி வரவிடாமல் இது பார்த்துக்கும். அது நம்ம இப்போ அடையாளம் தெரியணும்ல, ஸ்குரு எங்கே இருக்குதுன்னு, அதுவும் ஒரு வகையில். அடுத்தது நம்ம அந்த பின்னுங்கள்லாம் ஏதாவது ஒரு ஊசி எது இரும்பு மாட்டினாலும் அது கரெக்டாக உட்காந்துடும், அதில் போய் பிடிச்சிக்கும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணிட்டோம், கையிலே டைட் பண்ணிட்டோம், திரும்ப ஒரு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் பண்ணிடணும், இல்லைன்னா ஆயில் வந்து லூஸாக கொஞ்சம் லூஸாக தான் சொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இல்லை இப்போ திரும்ப டைட் பண்ணுறேன், அப்படியே நல்லா முழு ஃபுல் டைட்டு பண்ணிடுறேன், அதுதான் ஃபுல் டைட்டு. ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம துணி வச்சு நல்லா சுரண்டி, துணி வச்சு நல்லா க்ளீனாக ஏதோ சுரண்டி எடுத்து க்ளீனாக நல்லா டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு தான் புது ஆயில் ஊற்ற போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் புது ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேவா, இப்போ நல்லாவே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம், ஆயில் எதுவுமே சுத்தமாக எடுத்துட்டு நல்லா சுரண்டி தொடச்சி எடுத்தோம், மேக்ஸிமம் தொடச்சி எடுத்தாச்சு. லைட்டாக வராத இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம சுரண்டி எடுத்துட்டோம், அவள் தான் வந்துருச்சு நல்லா சுத்தமாக. துருகுரு எல்லாமே அந்த ஒரு கருப்பு கரா கருப்பாக ப்ரௌன் கலரில் இருந்த கரைங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு நல்லா சுத்தமாக. இப்போ நம்ம ஆயில் ஊற்றினோன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்ம. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு ஒரு முறை ஆயில் கொஞ்சம் டார்க் ஆகிச்சாலும் எடுத்து மாற்றிட்டா தொடச்சி வச்சுனா கொஞ்சம் துடைக்கிறது சிரமம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் துடைச்சிருக்கு,
க்ளீனாக தொடச்சாச்சு, ஆனால் நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட் கண்டோம் காந்தத்தை கரெக்டாக இந்த ரவுண்டு இந்த ஸ்குரு இருக்குது பாருங்கள், இந்த நம்ம டைப் பண்ணல அந்த ஸ்குரு கிட்ட கரெக்டாக அந்த ரவுண்டில் வச்சுருங்க. அந்த ஸ்குருவை கரெக்டாக சென்டர் இந்த இந்த ஹோல்ஸ் வந்து அதில் இருக்கணும். அப்போ தான் அந்த டஸ்ட்டு உள்ளே இறங்க விடாமல் நூல் இறங்க விடாமல் அப்புறம் நம்ம எடுத்தோம்னாலும் இந்த இங்கெல்லாம் அழுக்கிருந்தால் கூட அந்த பாருங்கள் அதில் தடம் தெரியுது பாருங்கள் அந்த ரவுண்டு தடம். அப்போ நமக்கு அங்கே தான் ஸ்குரு இருக்குது கரெக்டாக, இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக போகிறோன்றது கரெக்டாக தெரியும் சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு இங்கே தான் பள்ளம் வேற, இந்த இடம் பள்ளன்றதுனால இந்த இதில் டவுன் இங்கே தான் நம்ம வந்து இந்த ஃபில்டர் வந்து இங்கே இருக்கிறது தான் ஆயில் தான் உருவியும் உறிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அதில் காந்தத்தில் போய் சின்ன சின்ன பிசுருங்க, ஊசி உடஞ்ச பிசுரோ இரும்பு பிசுருங்க எது இருந்தாலும் இது நம்ம பிடிச்சிக்கும், இதுக்குள்ளே இதுக்குள்ளே போகக்கூடாது சரிங்களா. அதனால தான் இந்த இந்த வலையை கிழிஞ்சா கூட ஒன்றும் ஆகாது, ஏன்னா இந்த வலை வந்து கொஞ்ச நாளில் கிழிஞ்சா கூட கிழியும், கிழிஞ்சாலும் நம்ம இந்த கடந்து இருக்கிறதுனால நம்ம இதுக்குள்ளே வந்து அந்த பிசுருங்க வந்து உள்ளே ஏறக்கூடாது. ஓகே, இதை கரெக்டாக அப்படி வச்சிடலாங்க, கரெக்டாக அப்படியே வச்சோம்னா அது பாருங்க பிடிச்சி வச்சு கப்புன்னு ரைட்டாக அந்த ஸ்குரு ரவுண்டாக அப்படியே வச்சுட்டோம் நம்ம கரெக்டாக. அந்த ஸ்குரு வந்து அந்த சென்டரில் இருக்குது கரெக்டாக, அதில் ரவுண்டாக வச்சிட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம், ஃபுல் டைட் பண்ணியாச்சு, ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஹை லெவலுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம், அதுக்கு மேலே வர வேண்டாம். ஆயில் வந்து இப்போ நல்ல ப்யூர் ஆயில், இது மிஷின் ஆயில்னு கேட்டாலே தெரியும், அவங்க கடையில் நீங்கள் கேட்டீங்கனாலே வச்சுருக்காங்க மிஷின். நம்ம பேர் பார்சலாக வாங்குறோம்ல, மிஷின் பொருள்லாம் வாங்குறோம்ல, அங்கேயே நீங்கள் வாங்கலாம். இது நூல் பட்டன் வைக்கிறவங்களும் வச்சுருப்பாங்க. இது ஒரு லிட்டர் ஆயில், இது நம்ம முக்கால் லிட்டர் இது கரெக்டாக தேவைப்படும். தண்ணியாக தான் இருக்கும் இது, ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக. நம்ம தண்ணி நினச்சி குடிச்சிருக்கிறோம், பசங்க சில நேரத்தில் குடிச்சிருவாங்க, நம்ம வேலை செய்யும்போது கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னா இது தண்ணி மாதிரி இருந்துச்சு டக்குனு எடுத்து குடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் லோவிலேருந்து ஹை லெவலுக்கு ஊற்றிட்டோம், கரெக்டாக அந்த ஹைக்கு அந்த கோடு வரைக்கும் இருந்தால் போதும், அதை தாண்ட வேண்டாம், அந்த லெவலுக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அழுக்கோடு வச்சுருந்தோம்னா அழுக்காக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து கழுவிட்டு இது நல்லா தொடச்சிட்டு கழுவலை, இந்த டேங்கை நம்ம வெளியில் எடுக்கலை, அப்படியே வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிட்டோம். இல்லைனா இது வந்து நம்ம டேங்க் இந்த இந்த லப்பரெல்லாம் எடுத்துட்டு இந்த லப்பரெல்லாம் எடுத்துட்டு டேங்க்கே பிச்சு எடுத்து இந்த தலையெல்லாம் தனியாக தூக்கி வச்சுட்டு இந்த டேங்கை நம்ம கீழே தட்டினா வெளியே வரும். அது மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லாக போட்டு வாஷ் பண்ணி நம்ம ஏதாவது இந்த லைசால் அது மாதிரி ஏதாச்சும் கூட போட்டு பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பெரிய வேலை. அதனால் நம்ம வந்து லிமிட்டான அழுகு இருக்கும்பொழுது, லிமிட்டான டஸ்ட் இருக்கும்பொழுது நம்ம எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுக்காமையே நம்ம இந்த லப்பரெலாம் கூட எடுக்காமையே க்ளீனாக நீட்டாக தொலைச்சிடும். இப்போ இது ஈஸியான வேலை முடிஞ்சிடும் சரிங்களா. அப்போ நம்ம கொஞ்சம் கழுவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம இது பண்ணிடலாம். இப்போ வந்து முக்கால் லிட்டருக்கு மேலே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மீது இது இருக்கிறத நம்ம திரும்ப கொஞ்சம் குறைஞ்சிது, அழுக்கு கொஞ்சம் இதாகுது, ஆயில் கொஞ்சம் குறையுது அப்படின்னா நம்ம திரும்ப ஊற்றிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். அழுக்கானால் டஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் மாற்றிட்டு ஊற்றிடணும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஆயில் பார்த்திங்கன்னா வச்சுட்டோம்னா ஃபில்டர் ஆகி இருக்கும், அதை மேலோட்டமாக நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரியான சின்ன மிஷின்களுக்கு இந்த மாதிரி ஆயில் நம்ம போடுற மிஷின்களுக்கு அது போடலாம், நல்லாவே இருக்கும். அதுமாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு லைட்டாக அப்படியே ரன் பண்ணிடுவோம், நல்லா சல்லுன்னு அடிக்க விட்டுருவோம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடுவோம், அப்படியே பொறுமையாக அப்படியே கரெக்டாக இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ மிஷினை ஓட விட்டு நம்ம ரன் பண்ணால் இதில் வந்து ஆயில் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இனிமேல் வர்ற ஆயில் வந்து ஒயிட்டாக வரும். இப்போ எல்லாமே திரும்ப தூக்கி பார்த்தோன்னு வைங்களேன், அங்கங்கே எல்லாத்துலேயும் ப்ரௌன் கலரில் பட்டுருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து திரும்ப இறங்கி அங்கே நிற்கும். அப்போ அந்த ஆயில் திரும்ப நம்ம இது கொஞ்சம் சீக்கிரம் கூட மாற்றினா கூட மாற்றிக்கலாம். கொஞ்சம் நாள் ஆனோடனே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே கூட டஸ்ட் அதிகமாகுதுன்னா மாற்றிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மாற்ற தேவையில்ல. ஆறு மாதம்லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் மாற்ற வேண்டியிருக்காது, நம்ம ஓடுறதை பொறுத்து இருக்குது, நம்ம மூவிங் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது சரியா. ஓகே, இப்போ நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ணி ஓட்டி பார்ப்போம். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது ரெடின்னு காட்டும் இல்லையா, ஒரு மூமெண்ட் அப்படியே ரெடி. இப்போ நம்ம இது வந்து பாஸ் வச்சுக்கலாம், 20 இருக்குது, ஒரு 25-30 அப்படி பாஸ் வச்சுட்டோம்னா தான் நல்லா சல்லுன்னு அடிக்கும். 30 வச்சுருக்கேன் சரியா, பாஸ் வச்சுக்கிட்டு ஓட்டலாம். அப்போ கம்மியானா ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இல்லைன்னா இந்த பல்லில் வந்து தேய்மானம் ஆயிடும். இப்போ நல்லா வருது பாருங்க, ஒயிட்டாகவே வருது. இது வந்து பழைய கலர் தான், இது முன்னாடி இருந்தது, இப்போ வந்துருக்கு நல்லா ஒயிட்டாக வருது. இப்போ இந்த பண்ணிட்டு கூட நம்ம தூக்கி பார்க்கலாம், நல்லா குளிர்ந்துடும், ஃபுல்லாக குளிர்ந்துடும். இல்லைன்னா நீ மூவ் பண்ணிட்டாலே வந்து எல்லா பொருளுன்னு பார்த்துலேயும் ஆயில் பட்டுரும், ஆயில் சட்டுறது ஃபுல்லாக. இந்த மாதிரி நீங்கள் மிஷின் தைக்க முடியல, ஒரு வாரமாக தைக்கலைன்னா கூட
ஒரு ரெண்டு நாள் ஒரு முறை மூணு நாள் ஒரு முறை இந்த மாதிரி பார்த்து வச்சு இந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் மிஷின். ஓகே, இப்போ இன்னும் இன்னும் பாஸ்ட் கூட வச்சிடலாம். இப்போ எங்கள் இதில் வந்து ஹையஸ்டே வந்து 40 தான், சரிங்களா? 39 முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, 39 ஹையஸ்டே 40 தான். லைட்டாக மூவ் பண்ணாலே எவ்வளோ சவுண்ட் வருது. ஆனால் இதெல்லாம் நம்ம தைக்கும்போது கஷ்டம், இது நம்ம கம்மியாக வச்சுக்கணும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அனுபவங்கள் தான் இதெல்லாம் வந்து செட் ஆகும். ரைட், இப்போ நம்ம கம்மியாக வச்சுருவோம், 20 வச்சுருவேன். 20 நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிறவங்கலாம் வந்து 15 கூட வச்சுக்கலாம். 20 நார்மல், ஓகேவா? இப்போ நார்மலாக சவுண்டும் நல்லா நார்மலாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம தூக்கி பார்ப்போம். ஆனால் மிஷினை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தூக்கி பார்க்கணும். எப்பவுமே ஆனில் இருக்கக்கூடாது, ஆனில் இருக்கும்போது தூக்கக்கூடாது. மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகணும். டிஸ்பிளே ஆஃப் பண்ணதுக்கு அப்போ ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் மிஷினை தூக்கணும். ஆஃப், ஓகே, ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நம்ம தூக்கலாம், தூக்கி பார்க்கலாம். நல்லா கலர் 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 எல்லாம் அப்படியே போயிட்டு சூப்பராக வந்துச்சு. ரொம்ப டஸ்டாக இல்லை, லைட்டாக கலர் மாறி இருக்கு. ஏன்னா இந்த கலர் வந்து உள்ளே இருந்த பார்ட்ஸில் அந்த ஏற்கனவே அழுக்கு கலர்லாம் போய் அழுக்கெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் போய் பட்டு ஒட்டி இருந்திருக்கும். இப்போ நம்ம பண்ண உடனே எல்லாம் வந்துருச்சு, அப்படியே எல்லாம் வந்து அழுக்கெல்லாம் அங்கே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும், உள்ளே இருக்க பார்ட்ஸ் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இதில் நம்ம ரெஸ்ட் விட்டுருன்னு வைங்களேன், ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுனா அப்படியே ஃபில்டர் ஆயிடும். இந்த சின்ன கட்டை அதில் பள்ளத்துக்குள்ள அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல அந்த இடத்துல போய் அப்படியே அந்த டஸ்ட்லாம் உட்காந்துரும். அப்போ இது ரொம்ப கலர் மாறுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு மாதத்துல 2 மாதத்துலேயே மாற்றிடணும். 1 மாதத்துலேயே கூட இல்லை பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம், சரியா? அவ்வளோதான், ஆயில் மாற்றுறது இவ்வளோ தான். இதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுறாதீங்க, இது பத்திரமாக இது எடுத்து உழைச்சாலும் திரும்ப இது போட்டுறோம், இது வரும். இது பாருங்கள், இது வந்து வரும் பாருங்கள், எடுத்தால் இப்படி வரும். ஆனால் இதை திரும்ப கரெக்டாக இதில் நீங்கள் போட்டு வச்சிடணும், சுத்தம் பண்ணும்போது எடுத்து திரும்ப போட்டு வைக்கணும். இது வந்து கைடு தூக்கும்போது இதுதான் வந்து இதை தூக்க வைக்கணும், சரிங்களா? பாருங்க, இது இது கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்துருக்கு பாருங்கள், லைட்டாக நல்லா தொடச்சி வரும் தானே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணுன்னு இங்கே ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். அப்போ இதில் ஆயில் சர்க்குலேஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ இது இந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம மெதுவாக ஓடும்போது கம்மியாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது இங்கேயும் வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டால் இங்கே செட்டில் பாயிண்ட்டுக்கு ஆயில் போட வேண்டிய தேவையில்லை. இந்த செட்டில் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும்போது இங்கே ஆயில் போட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தனியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இதுக்குள்ளே ஊசி வச்சு, நான் சொன்னேன்ல அது மாதிரி இப்படி இந்த கேப், அப்படி இந்த கேப்பில் அந்த ஊசி வச்சு இதுலேருந்து எடுத்து வச்சு பாலம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக தண்ணி அதில் பிடிச்சிரும். அதில் இருக்கிற டஸ்ட்டு வெளியே வந்துடும், கொஞ்சம் டஸ்ட் அதில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை நம்ம தலையை அடிக்கடி தூக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இந்த இதெல்லாம் கூட லைட்டை நீங்கள் ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை எடுத்து லைட்டை தொடச்சிக்கோங்க. இதை தொடச்சி வச்சிங்கன்னா இந்த துரு ரொம்ப ஏறாமல் ஒயிட்டாக நல்லா க்ளீனாக இருக்கும். ஓகே, இறக்கிடலாம். ஓகே, நன்றி.